தூத்துக்குடி மாவட்டம் குறிஞ்சி நகரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பெரும் சேதம் அடைந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை அங்கு சென்று ஆய்வுப் பணியை தொடங்கியிருக்கும் நிலையில் தற்போது குறிஞ்சி நகரில் ஆய்வை நடத்தி வருகிறார். பாதிக்கப்பட்டவர்களிடம் கோரிக்கை மனுக்களையும் முதலமைச்சர் பெற்று வருகிறார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் குறிஞ்சி நகரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து வருகிறார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களும் முதலமைச்சரிடம் மனுக்களை அளித்து வருகின்றனர். வெள்ள பாதிப்புகள் குறித்தும் பொதுமக்கள் முதலமைச்சரிடம் முறையிட்டு வருகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் குறிஞ்சி நகரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். அவருடன் அமைச்சர்கள் கனிமொழி, கே ஏ நேரு ஆகியோர் உடனிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் முதலமைச்சரிடம் முறையிட்டு மனுக்களையும் அளித்து வருகிறார்கள். இந்நிலையில் முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் சென்று பார்வையிட்டு அதிகாரிகளிடம் விளக்கங்களை கேட்டு பெற்றிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, கூடுதல் விவரம் என்ன? சக்தி, தற்பொழுது முதலமைச்சர் தூத்துக்குடி இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள நிவாரண நிதி வந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய மக்கள் முதலமைச்சரை பார்த்தவுடன் கண்ணீர் சிந்தி தங்களுடைய பாதிப்பை வந்து வெளிப்படுத்தியிருந்தார்கள். மக்கள் வந்து மிகவும் இந்த பகுதியில் கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டிருப்பதை வந்து அந்த காட்சி வந்து நம்மால் பார்க்க முடிந்தது. தமிழக முதலமைச்சர் இந்த தூத்துக்குடி வகையிலாக காரில் செல்லும் பொழுதே காரில் தேங்கக்கூடிய வெள்ள பாதிப்பை கண்கூட வந்து பார்த்துக்கூடியதான் அவர் வந்து வெள்ளத்தில் வந்து தற்போது கடந்து சென்றார். அவரை வந்து காண்பதற்காக பல்வேறு பகுதியில் கூடிய மக்கள், அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மனுக்களை வந்து கையில் வைத்துக் கொண்டு சீம் வரக்கூடிய அந்த காணொலியை வந்து காத்திருக்கிறார்கள். அவர்களை வந்து அவர் வந்து ஆசுவாசப்படுத்தி அவரிடம் இருக்கக்கூடிய மனுக்களை வந்து தொடர்ச்சியாக வாங்கி கொண்டேதான் இருக்கிறார். தற்பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த தனியார் பள்ளியில் தமிழக முதலமைச்சர் பொதுமக்களிடம் வந்து ஒரு சில நிமிடங்கள் வந்துட்டு அவருடைய குறைகளை வந்து கேட்டறிந்தார். இந்த வெள்ள பாதிப்பு சம்பந்தமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்துமே வந்து உணர்ந்து அவர்கள் இந்த வெள்ள வடிவதற்கு அனைத்து நடவடிக்கையும் விரைவில் வந்து மேற்கொள்ள வேண்டும் எங்கையும் அவர் வந்துட்டு முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல அதிகாரிகள் அனைவருமே வந்து உரிய வேலை வந்து செய்ய வேண்டும், எங்கேயுமே வந்துட்டு தொய்வு இருந்துடக்கூடாது. ஏன்னா அனைத்து இந்த வெள்ள கடும் வெள்ளத்தால் பல்வேறு துறைகள் கீழ் வந்து அனைத்துமே வந்து கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதை உடனடியாக சரி செய்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு விரைவில் கொண்டு வர உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை அதிகாரிகள் வந்து கூறியிருக்கிறார். அவர் சொன்னது போல பல பகுதிகளில் மின்சாரத்துறையும் பொதுப்பணித்துறையும் போக்குவரத்து துறையும் அதே போல வந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் முழுமையாக முழுவீச்சில் பல்வேறு மாவட்டங்களில் அதிகாரிகள் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது தனியார் பள்ளியில் இருந்து அடுத்த இடத்திற்கு தற்போது தமிழக முதலமைச்சர் வந்து கலப்பு ஆய்வுக்காக சென்று கொண்டிருக்கிறார். சக்தி பிரசன்னா, இந்த குறிஞ்சி நகரை தொடர்ந்து முதலமைச்சர் அடுத்து எந்த பகுதிக்கு ஆய்வுக்கு செல்ல இருக்கிறார்? தற்பொழுது தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்திற்கு செல்வதற்கு உண்டான வழியில் வந்து சென்று கொண்டிருக்கிறார். அங்கே வந்து சிறிது நேரம் வந்து ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெற்று அங்கிருந்து வைகுண்டம் செல்வாரா என்பது வந்து இன்னும் வைகுண்டத்திற்கு செல்வதற்கு இன்னும் ஒரு உறுதியான தகவல் இதுவரை கிடைக்கவில்லை. தற்பொழுது அந்த குறிஞ்சி நகரிலிருந்து அவர் நேரடியாக தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்திற்கு தற்போது அங்குள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு சென்று கொண்டிருக்கிறார். அங்கு வந்து இதுவரை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிகழ்வுகள் குறித்து ஒரு புகைப்பட வைத்திருக்கிறார்கள். அவற்றை வந்து பார்க்க இருக்கிறார். பருந்து பார்வை காட்சியில் வைத்திருக்கிறார்கள். இதுவரை இந்த வெள்ள பாதிப்பால் ஏற்பட்ட சேதாரங்கள் உள்ளிட்ட அனைத்து தரவுகளும் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அங்கே வந்து அவர் வந்து கண்டறிஞ்சிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவர் வைகுண்டத்திற்கு செல்ல வாய்ப்பு இருக்குமா இல்லையா என்பது இனிமேல்தான் தெரிய வரும். ஏன்னா வைகுண்டம் தான் இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே 100% அதிக அளவில் வந்து அருமையா பாதிக்கப்பட்டது. தற்போது மாநகராட்சி அலுவலகத்தை நோக்கி தமிழக முதலமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார். சக்தி.
பிரசன்னா, தூத்துக்குடியை தொடர்ந்து அடுத்து எந்த மாவட்டத்திற்கு ஆய்வுக்கு செல்ல இருக்கிறார் பிரசன்னா? தூத்துக்குடி மாவட்டத்தை தொடர்ந்து அடுத்து நெல்லையில் மூன்று இடங்களில் வந்து அவர் வந்து ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அதைத் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் அவர் வந்து செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். இந்த முழுமையாக நடைபெற்ற இந்த முழு ஆய்வை தொடர்ந்து செய்தியாளர்கள் வந்து அவர் சந்திக்க இருக்கிறார். அதைத் தொடர்ந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மத்திய குழு அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களிடமும் வந்துட்டு அங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அதிகாரிகள் வந்து அவரிடம் வந்து இருக்கிறார்கள். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த இரண்டு மாவட்ட அதிகாரிகளும் முழுமையாக இருந்து ஒரு விரிவான ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த திட்டமிட்டு இருக்கிறார்கள். சக்தி, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் முதலமைச்சரின் வருகையொட்டி அவரிடம் மனுக்களை அளித்து வருகிறார்கள், மேலும் என்னென்ன முறையிட்டு வருகிறார்கள் பிரசன்னா? மிகப்பெரிய பொருளாதார இழப்பு வந்து ஏற்பட்டிருப்பதாக அனைத்து மக்களுமே வந்து முதலமைச்சரிடம் வந்து குறிப்பா சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் வந்து தண்ணீர் வந்து உடனடியாக வடிவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். பல நாட்களாக மின்சாரம் இல்லாததால் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாவதாக சொல்லியிருக்கிறார்கள். உரிய உணவு போன்றவற்றை வந்து கிடைத்தாலும் தங்களுக்கு உண்டான இந்த இழப்பை வந்து எவ்வாறு ஈடு செய்ய போகிறோம் என்கின்ற விஷயத்தில் தான் பெரும்பாலான நபர்கள் வந்து கண்ணீருடன் தமிழக முதலிடம் வந்துட்டு கோரிக்கையை வந்து முன்வைத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் ஒரு உரிய நிவாரணம் வழங்கப்படும். வெள்ளம் வந்து பேரிடர் என்பதனால் இங்க இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் வடிவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்துட்டு எடுக்கப்படுமோ அனைத்து விதத்திலும் அந்த நடவடிக்கை வந்து துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக மக்களிடம் வந்து முதலமைச்சர் கூறியிருக்கிறார். தற்பொழுது தமிழக முதல்வர் இங்க மக்களை வந்து சந்தித்து முடித்து மாநகராட்சி அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். சக்தி, விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.